தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்துருக்கக்கூடிய கிரிக்கெட் மன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ மூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர் சென்னையில் இருக்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் அந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ் த்ரீ நம்பர்ஸ் தோ எ குவாலிஃபையிங் டெஸ்ட் ஃபாலோட் பை அன் இன்டர்வியூ ஒரு குவாலிஃபிங் டெஸ்ட் ப்ளஸ் இன்ட்ரூவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ரெசியூம் அண்ட் உங்கள் டாக்குமெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபைவ் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபைவ் பி ஏஐ டபிள்யூசி ஆர்டிஇ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு வந்து டியூலி ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இமெயில் பண்ணால் போதுமானது லெட்டர் தான் அனுப்ப தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதற்கு வந்து இருபத்தி எட்டு வயது தான் அதிகபட்ச உச்ச வயது வரம்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வில் பி கன்சிடர் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நாம்ஸ் ஃபார் ரிசர்வ் கேட்டகரி கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸோ இதெல்லாம் இல்லாமல் ரிசர்வ் கேட்டகரிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன ரேஜிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த டேட் படி இருபத்தி எட்டு வயது வந்து பொது பிரிவினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க த கேண்டிடேட் அப்பேரிங் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இன்ட்ரூஸ் இட் ரிப்போர்ட்டட் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர் ஜூ அதுக்குள்ளே இருக்கிற கேம்பஸ் தான் இந்த ஏஐ இந்த கேம்பஸ் அதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது பார்த்திங்கன்னா வண்டலூர் சேனல் இருக்குது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபார்ட்டி எயிட் இந்த பின்னில் தான் இருக்குது வண்டலூர் ஜூவில் தான் இருக்குது ஓகேங்களா டென் தேர்ட்டி ஏஎம் அதாவது டென்த் டிசம்பர் அன்றைக்கி வந்து இது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டரிஃபிகேஷன் குவாலிஃபிங் டெஸ்ட் அப்புறம் வந்து டுவெல் ஓ கிளாக் மேலே இன்டர்வியூ கண்ட்ரெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஷுட்பி இந்த பிரைஸ்கிரிப்ட் ஃபார்மெட் டியூலி சைன் இந்த ஷுட் பி கம் அம்பன்ட் பை செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் யூஜிசி சிஎஸ்ஆர் கேட் சர்டிஃபிகேட் இஃப் எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் டேட் ஆஃப் பர்த் மார்க்ஷீட் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன் கமிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட உள்ள என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த அனைத்து குவாலிஃபிகேஷனுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஏஜ் லாஸ்ட் க்ளாஸ்ன்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் எல்லாமே வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து சொ கொண்டு சொல்லியிருக்காங்க ஐ மீன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ அப்பீர் ஆகும்போது ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடு வரணும் ப்ளஸ் ஒன் காப்பி ஆஃப் செராக்ஸ் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ இந்த இன்டர்வியூக்கு டிஏ டிஏ எல்லாம் கிடையாது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் செலெக்ஷன் இ ஃபவுண்ட் தென் அன் அட்டம் ஹாஸ் பின் மேட் பை அப்ளிகெண்ட் டு வில்ஃபில் கன்சில் ஸோ அது வந்து நீங்கள் எதோட டாக்குமெண்ட்டில் எந்தோட ப்ரோ இது வந்து அதாவது வந்து போலியான இது வந்து பயன்படுத்தக்கூடாது ரிஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இல்லைனா நீங்கள் ஃபாரஸ்டர்ஸ் டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் அந்த லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏஐ டபிள்யூசி டாட் ஆர்இஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி குவாலி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ப்யூர்டி டெம்பரி பர்சன் சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்டென்டபிள் இயர்லி பேஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் போசனிக் சயின்சஸ் ஸோ இதோட வேகன்சி இதோட இது வந்து பார்த்திங்கன்னா மோப்போ மெயிட்ரி லேப் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்ருக்கு எம்விஎஸ்சி இன் அனாட்டமி எம்எஸ்சி இன் வைல்ட் லைஃப் பயாலஜி ஆர் ஜுவாலஜி படித்திருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ மாஸ்டர் டிகிரி தான் மாஸ்டர் டிகிரி பயாலஜி ஜுவாலஜி பொதுவாக படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கோசனிக் டிஎன்ஏ லேப் டூ போஸ்ட் ஒர்க்கு இதில் வந்து எம்எஸ்சி எம்டெக் பயோடெக்னாலஜி அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இல்லைனா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பயோடெக்னாலஜி ஸ்ட்ரீமில் மாலிகுலர் பயாலஜி ஜெனடிக்ஸ் ஆர் ஜெனடிக் இன்ஜினியரிங் எம்டெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் அதை வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ரிசர்வ் குவாலிஃபிகேஷன் வந்து குட் கமாண்ட் ஓவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட் டு கேரி அவுட் போத் லேப் பேஸ்ட் ஃபீல்ட் ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் லெவன் ஃபீல்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மோத்பேட்ரி லேப் ஃபோசனிக் டிஎன்ஏ லேப் இந்த ஃபீல்டில் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு இருபத்தி எட்டு வந்து பொதுப் பிரிவினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எஸ்சிஎஸ்டி ஒன் பிசிஎம்பிசி முப்பத்தி மூன்று வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் அதாவது ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு சேலராக கிடைக்கும் குட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாம் இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட அலைன் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கால் லிங்க் இருக்குது தயவு செய்து படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் எப்படி அனுப்ப அதே மாதிரி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஜெராக்ஸ் காப்பீஸ் வித் அட்டஸஸ்ட் சேர்த்து நீங்கள் அனுப்புங்க ஆல் தி பெஸ்ட்